ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச கட்லட்ட பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல கொஞ்சமா தண்ணி தேவையான அளவு. அடுத்து உருளைக்கிழங்கு அரிஞ்சிடலாம் நாலு பீஸா. தண்ணி நல்லாவே கொதிச்சு வந்திருக்கு. இந்த நேரத்துல நம்ம வந்து நம்மளோட போட்டு அரைஞ்சு வச்ச பொட்டேட்டோஸ் போட்டுறலாம். அதுக்கு அப்புறம் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிரணும். இதுக்கு தேவையான பொருள்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு டொமேட்டோ, ஒரு ஆனியன், கொஞ்சம் கறி லீவ்ஸ், கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் பச்சை பட்டாணி, அடுத்து கொஞ்சமா கார்ன்ஃப்ளேக்ஸ். இந்த தடவை நாங்கள் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குமேனு வீட் சோறு செஞ்சுருக்கோம். ஆனால் மைதா கூட போட்டுக்கலாம், மைதா உண்மையை போடுவாங்க. ஸோ நீங்கள் இந்த மைதாவே போட்டுக்கலாம். தோலெல்லாம் உரிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கட்லெட்டுக்கு தேவையான மாதிரி நீங்கள் அரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு அரிஞ்சிக்கலாம். நல்லா பொடி பொடியாக அரிங்க, அப்போ தான் கட்லெட்டுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு சின்ன தக்காளி அதையும் அரைஞ்சு எடுத்துக்கலாம். இதையுமே நீங்க பொடி பொடியா வேணா இருக்குங்க. அடுத்து பச்சை மிளகாய் காரத்துக்காக. நீங்கள் கொஞ்சம் போட்டாலே நிறைய காரமாகவே இருக்கும், அதெல்லாம் கொஞ்சமே நீங்கள் போடுங்க. இப்போ திறந்து பார்க்கலாம் வெந்திருக்கான்னு. ஒரு கத்தியை வச்சு குத்தி பார்த்தா தெரியும் வெந்திருக்கா இல்லையான்னு. அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து தோல் உரிச்சிடலாம். நம்ம தோல் உரிச்சு வச்சிருக்க பொட்டேட்டோஸை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா எண்ணெய் சட்டியில எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் ஆனியன்ஸ் இதில் போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் டொமேட்டோஸை போட்டு வதக்கிக்கலாம். அடுத்து க்ரீன் சில்லி. அடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், அடுத்து கொஞ்சமாக கரம் மசாலா, அது கொஞ்சமாக சில்லி பவுடர், அடுத்து கொஞ்சமாக சால்ட்.
எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. அதெல்லாம் எல்லாம் ஓவரால் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து வாசனைக்காக கருவேப்பிலை, அடுத்து பச்சை பட்டாணி. நீங்கள் வேக வைக்க தேவையில்லை, டைரெக்டாக இதுக்குள்ளேயே சேர்த்துடலாம். அதுலேயும் நல்லா வெந்துடும், நம்ம ரொம்ப நேரம் வேக வைப்போம் அதனால இதுலேயே வெந்துடும். இந்த சூடு அதுக்கு போதுமான அளவு தான். அடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்ற மாந்துடாதீங்க, நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து அதில் கோதுமை மாவு தான் எடுத்துருக்கோம், ஹெல்த்தியாக கொடுமேனு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கடலை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நம்மளோட கோதுமை மாவு பேஸ்ட். கட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணும். நம்ம செஞ்சு வச்ச மசாலா நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்ச பொட்டேட்டோஸ் வந்து அதுக்குள்ளே போட்டுடலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த கட்லட் மசாலா, அதை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஊட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் கூட பண்ணிக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலா பால்ஸை வீட் பேஸ்ட் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா அப்ளை பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி கார்ன்ஃப்ளேக்ஸ்குள்ளே போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. என்ன நல்லா சூடாயிடுச்சு, இப்போ நம்ம கட்லெட்டை போட்டுடலாம். சூப்பராக பொரிஞ்சது, நீங்களே பாருங்கள் அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் எவ்வளோ சூப்பராக பொரிஞ்சிட்ருக்குன்னு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு இலையில மாத்திக்கலாம். இப்போ மிச்சருக்கு பால்ஸ்லாம் எடுத்து போட்டுறோம். இதுவுமே நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இருக்கு, சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. அடுத்த கட்லெட்ஸை போட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ நான் அந்த கட்லெட்டை வெட்டி காட்டுற பாருங்க, எவ்வளோ கிறிஸ்பியாக அவ்வளோ சூப்பர் டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல். அவ்வளோ சூப்பராக இருந்தது, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்தளவுக்கு சூப்பராக வரும்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.